விவசாயி என்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மெகுல் சோக்சி டாம்னிகாவில் கைது செய்யப்பட்டு தற்போது டாம்னிக காவல்துறை வசம் உள்ளார் இந்நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதால் அவரை அமெரிக்காவிற்கோ ஆண்டிகுவா நாட்டிற்கோ மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர்கள் டாமினிக்க உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தனர் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அவர் பெயில் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி மீண்டும் பெயில் மனு தாக்கல் செய்தார் அதையும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி டாமினிகன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது தற்போது மீண்டும் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் உலகின் முதல் பத்து பணக்காரர்களின் சொத்து மதிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது இதில் ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது இந்த முதல் பத்து பணக்காரர்களில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசாஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பேஸ்புக் தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜூகாபாக் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலன் மஸ்க் போன்றோரும் அடக்கம் இது ஒருபுறம் இருக்கையில் இதே காலகட்டத்தில் சீனாவை சேர்ந்த கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் லும்பர்க் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் நேரடி வரியாக ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அது இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக வசூலாகி இருப்பதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வரி வருவாய் உயர்வு தொன்னூற்றி ஒரு சதவீதம் அதிகமாகும் இதற்கு தனிநபர் வருமான வரி வசூல் அதிகரித்ததே காரணமாக பார்க்கப்படுகிறது அதேபோல வசூலிக்கப்பட்ட வருவாயிலிருந்து இதுவரை மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ரீஃபண்டாக வரி கட்டியவர்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து துறையில் இயங்கக்கூடிய மிகவும் பிரபல நிறுவனமான ஜெட் ஏர்வேஸ் தனது ஊழியர்களுக்கு தர வேண்டிய நிதிகளில் பாக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள ஊழியர்கள் சிலர் தங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று லட்சம் முதல் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை தர வேண்டிய நிதி இருப்பதாகவும் ஆனால் தற்போது வரை அதில் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயை மட்டுமே தர ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இவர்களின் குற்றச்சாட்டின்படி மொத்தமாக ஊழியர்களுக்கு தர வேண்டிய பாக்கி நிதி கோடி ரூபாய் அதில் தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடியாகும் பங்குச்சந்தையில் உள்ள அதிக மதிப்புமிக்க நிறுவனங்களின் பட்டியலில் முதல் பத்து நிறுவனங்களில் ஆறின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் பெருமளவு வீழ்ச்சியைக் கண்டு தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாயை இழந்துள்ளது அதில் குறிப்பாக டிசிஎஸ் நிறுவனத்தின் மதிப்பு நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் வீழ்ச்சியை கண்டுள்ளது அடுத்த அதிக இழப்பை சந்தித்த நிறுவனமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவெடுத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இழந்துள்ளது இதனால் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் குறியீடு கடந்த ஒரு வாரத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு எட்டு புள்ளிகள் வீழ்ந்துள்ளது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருந்த காரணத்தால் ஒன்பது மாதங்களில் இல்லாத அளவிற்கு மே மாதத்தில் நாட்டின் எரிபொருளின் பயன்பாடு பெருமளவு வீழ்ச்சியை கண்டது தளர்வுகள் அளிக்கப்பட்ட காரணத்தால் ஜூனில் பயன்பாடு அதிகரித்து ஒன்று புள்ளி ஆறு மூன்று கோடி டன்னாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் மே மாதத்தை விட எட்டு சதவிகிதமும் அதிகமாகும் இதனுள் பெட்ரோலின் பயன்பாடு இருபத்தி நான்கு லட்சம் டன்னாக இருந்துள்ளது இது மே மாதத்தில் பத்தொன்பது புள்ளி ஒன்பது லட்சம் டன்னாக இருந்தது டீசலின் பயன்பாடு மே மாதத்தை விட ஜூன் மாதத்தில் பன்னிரண்டு சதவிகிதம் அதிகரித்து அறுபத்தி இரண்டு லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளது முதல் அலையால் ஏற்பட்ட தாக்கத்தை விட இரண்டாவது அலையால் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பினான்சியல் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்தபோது இதை தெரிவித்த அவர் தெளிவாக திட்டமிடாமல் பொதுவாக அனைவருக்கும் நிதி தொகுப்பை அளிப்பது கடன் தள்ளுபடி செய்வது போன்றவை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் மிகவும் சிறந்தவை இதனுடைய பலன்கள் அடுத்த நிதியாண்டில் நிச்சயம் தெரியும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் மதிப்பு ஒரு யு எஸ் டாலர் எழுபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளாகவும் ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் நூற்றி மூன்று ரூபாய் நாற்பது காசுகளாகவும் ஒரு யூரோ எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளாகவும் உள்ளன இன்றைய நிலவரப்படி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ஒரு ரூபாய் தொன்னூற்றி இரண்டு காசுகளுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் விற்பனையாகிறது இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு பத்தொன்பது ரூபாய் குறைந்து இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமிற்கு இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் எழுபத்தி மூன்று ரூபாய் தொன்னூறு காசுகளுக்கும் ஒரு கிலோ எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது